ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, நமக்கு வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த யூடியூப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்கிட்ட எப்படி வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் டைரெக்டாக சேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ரீசெண்டாக எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது, ஸோ நான் வந்து டைரெக்டாக சேட் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது அதை வந்து அந்த செட்டிங்ஸ், அதாவது எந்த மோடில் வச்சு கரெக்டாக பண்ணணும் நமக்கு தெரியும். ப்ரைவேட் இருக்குது, அப்புறம் வந்து ஷெட்யூல் இருக்குது, அன்லிஸ்ட் இருக்குது, பப்ளிக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் எதில் வச்சு பண்ணுன்றது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு வந்து அந்த சேட்டில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. நான் ஒரு என்னோடய தமிழ் ஆல்ரவுண்டர் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது சுகர் அதிகமான கேன்சர் வருமா அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ண பிறகு தான் பார்த்தேன், அந்த வீடியோவுக்கு எல்லோ டாலர் சிம்பல் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லோ டாலர் அப்படின்னாலே ஆட் வந்து லிமிட்டட் தான், நமக்கு வந்து யூடியூப் ப்ரீமியத்துலேருந்து தான் காசு கிடைக்குமே தவிர ஆட்லேருந்து கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, உடனே வந்து ரிக்வஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துட்டேன். ரிக்வஸ்ட் ரிவ்யூ அப்படின்னாலே நம்ம வந்து மேனுவலாக எங்களோட வீடியோவை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நான் ஏன் சரி எந்த தவறுமே பண்ணலை, செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டு சொல்லுங்கள். அதுக்காக தான் நம்ம வந்து ரிக்வஸ்ட் ரிவ்யூ, மேனுவல் ரிவ்யூ வந்து நம்ம கொடுக்க பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணேன். பண்ணதுக்கு அப்புறமே அதில் அவங்க எதுவும் ரிவ்யூ பண்ணலை, டாலர் சிம்பல் கலருமே சேஞ்ச் ஆகலை. அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே நம்ம வந்து இந்த டைரக்டர் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே நான் கிளிக் பண்ணி போனேன். அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்மளோட பேர், அப்புறம் நம்ம சேனலோட யூஆர்எல், நம்மளோட இமெயில் ஐடி, அப்புறம் வந்து என்ன ப்ராப்ளத்துக்காக நம்ம வந்து இந்த சேட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இவ்வளவுமே கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை சென்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த யூடியூப்பில் ஒரு எம்ப்ளாய் ஒருத்தவங்க டைரெக்டாக சேட்டில் வருவாங்க. வந்த உடனே அவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்காக தான் இருந்துச்சு, அதாவது ஹாய் ஹவ்வாரியூ அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் பேசும்போது நான் வந்து சொன்னேன், எனக்கு இப்படி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன், இதில் வந்து இந்த மாதிரி எல்லோ டாலர் வந்து வந்திருக்குன்னு. நம்ம கேட்க முன்னாடியே அவங்களே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சொன்னேன். சொன்ன உடனே அப்போ அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோ மேனேஜர்லேயே நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் வந்து அதை ஆல்ரெடி பண்ணிட்டேன், பண்ணதே நான் சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சரி உங்களோட வீடியோ லிங்கை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வீடியோ லிங்கை வந்து காப்பி பண்ணி அந்த சேட்லேயே கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் நேரம் அதுக்கு டைம் எடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, உங்களோட வீடியோவுக்கு வந்து மினிமம் வந்து 1000 வியூ வந்து வரணும், 1000 வியூ வந்தால் மட்டும்தான் மேனுவல் ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம வீடியோவுக்கு இப்போ நான் பொதுவாக எனக்கு அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ போடும்போது ஒரு 300 வியூ இல்லை 400 இல்லை 200 அந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா தான் எனக்கு அதில் எப்போவுமே வியூ வந்து போகும், அது எனக்கு தான் தெரியும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நான் இப்போ போடும்போது அது வந்து 1000 வியூ வந்து உடனே எனக்கு வரப்போகிறதே கிடையாது. அப்போ என்னைக்கு வந்து இவங்க என்னோடய சேனல் வந்து அந்த வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து திருப்பியும் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி எல்லாம் கேட்டேன். எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்களே அந்த வீடியோ பற்றி கேட்டாங்க. நான் வந்து அந்த வீடியோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதாவது நான் அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக அவங்கக்கிட்ட சொன்னேன். சொல்லி என்னோடய சைடு மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிறதையும் சொன்னேன். நான் எல்லாமே யூடியூப் ரூல்ஸ் படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னேன். அப்போ அவங்களே சொன்னாங்க, அம்மா நீங்கள் உங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் சேனலுக்கு வீடியோலாம் போட்டிருக்கீங்க, ஆனால் வந்து இதில் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நான் திரும்ப திரும்ப நான் சொன்னதுனால அப்புறம் எங்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நீங்கள் வந்து அடுத்த தடவை வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது எப்போவுமே இந்த ப்ரைவேட் மோடாவது சொல்லலை, அவங்க அன்லிஸ்டடில் வச்சு தான் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். எதுக்காகனா, நம்ம அன்லிஸ்டடில் வச்சு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து கிரீன் டாலரா இல்லை வந்து எல்லோ டாலர் அப்படிங்கிறது அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் நமக்கு எல்லோ டாலர் வந்துன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரிவ்யூ வந்து ரிக்வஸ்ட் ரிவ்யூ கொடுக்கும்போது உடனே அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்களாம். 1000 வியூ வந்து தேவையே கிடையாது. அதாவது நம்ம சேனலுக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், அந்த ஒரு ரூல் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா உடனே நம்ம அந்த வீடியோவை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த டாலர் சிம்பல் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஏற்கனவே நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணிட்டீங்க, ஸோ இதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு எது எப்படியோ எனக்கு ஒரு புது ஐடியா, ஒரு புது விஷயம் வந்து ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம எப்போவுமே வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த அன்லிஸ்டடில் வச்சு பண்ணணுன்னா நமக்கு வந்து வேறையுமே நிறைய ப்ராப்ளம் வரதுல நம்ம தவிர்க்கலாம். ஸோ நீங்களும் கட்டாயமாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது ப்ரைவேட்டில் வைக்காமல் அன்லிஸ்டடில் வச்சே பண்ணிக்கோங்க. எண்டு ஸ்க்ரீன் போடுறது எல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த நேரம் சப்போஸ் உங்களோட வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு அதில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கு அப்புறமா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வந்து சொல்கிறேன். மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனவங்களுமே கட்டாயமாக இது தான் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஒரு சில வீடியோஸில் டவுட் வரும், இது வந்து எல்லோ டாலர் வருமா கிரீன் டாலர் வருமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டவுட் வரச்சில நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து முதலே அதை ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் அவங்ககிட்ட வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணி தான் அந்த சேட் வந்து நான் பண்ணேன். அந்த சேட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஃபீட்பேக் வந்து கேட்பாங்க.
அதில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது அவங்க எனக்கு கூட வந்து ஷேர் பண்ணவங்களை பற்றி நான் எதுவும் தவறாக சொல்லலை, அவங்க எனக்கு சஜஷன் நல்லா கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பட் வந்து என்னோடய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து சொல்லி நான் வந்து ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே என்னோட வீடியோவை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல, ஆனால் அவங்க தான் சொன்னாங்க 1000 வியூ வந்தால் தான் ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ வந்து ஆனால் அடுத்த நாளே அதை ரிவ்யூ பண்ணி எனக்கு வந்து கிரீன் டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துட்டாங்க அந்த வீடியோவுக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இது என்ன சொல்கிறேன்னா, இப்போ வீடியோ அப்லோட் பண்ணும்போது எந்த மோடில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் ஒரு எம்ப்ளாய் கிட்ட பேசும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பேசணும் அப்படின்னா கூட நம்மளோட ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து நமக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க அந்த மிஷின் கிடையாது, நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணுறவங்க, அவங்க ஒரு மனிதர், நம்மள மாதிரி ஒருத்தர் தான். ஸோ பேசும்போது அவங்களால அந்த இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம கட்டாயமாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபீட்பேக் கொடுக்கும்போதுமே ரொம்ப மோசமான ஃபீட்பேக்கெல்லாம் கொடுக்கவே செய்யாதீங்க, நல்லதாக கொடுங்க, ஆனால் உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறதே சொல்லிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, புத்தம் புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.